குணவாசல் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் இரு காளைகளை வளர்த்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காளைகள் கொள்ளிடம் ஆற்றில் உள்ள மணல் திட்டில் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக வந்ததால் காளைகள் இரண்டும் கொண்டனர் தீயணைப்புத் துறையினர் வந்தும் காளைகளை மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட காளைகள் பத்திரமாக வீடு திருமும் என நம்பிக்கையுடன் காத்திருந்த சுப்பிரமணிய இரவும் பகலும் மூன்று நாட்களாக ஆட்டங்கரையோரம் காத்திருந்தார் இந்நிலையில் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கிய காளைகள் கரையை நோக்கி வரத் தொடங்கின இதைக் கண்டு அடைந்த சுப்பிரமணி தண்ணீரில் இறங்கி ஒவ்வொரு காளையாக அழைத்து வந்தார் பத்திரமாக திரும்பிய காளைகளுக்கு மக்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்றனர் மூணு சரியான உணவு கிடையாது யாருக்கும் சாப்பாடு கிடையாது நிம்மதியான தூக்கம் கிடையாதுங்க எல்லாமே பொருள் விலை கொண்ட பொருள் உயிருக்கு உயிராமி இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷமா இங்க கூட இருந்த மாடுங்க அது அதனால் எத்தோ எவ்வளோ முயற்சிகள் எடுத்து பார்த்தும் ஒன்று ஒரு முயற்சியிலையும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன கை விரிச்சதுக்கப்புறம் அதுவாக கடவுள் சுத்தம் போல் அது கடவுள் நினப்பு போல் அதுவே அது உயிரை காப்பாற்றிக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருச்சிங்க மூணு நாளாக நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு சாப்பாடு இல்லாமல் எல்லாமே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற முயற்சிக்கு வந்துட்டோம் எல்லாருமே அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து அந்த மாடு அதுவாக வந்து கரையை சேர்ந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் அதுவாக தானாக கரை சேர்ந்து வந்து இப்போ வந்திருக்குங்க அதுதான் இப்போ இங்கே இந்த இது வந்து எதிர்பார்ப்புமா ஒரு சந்திப்பு போல் அது வந்து திரும்ப எங்களுக்கு சேர்ந்துருச்சு இனிமேல் அதை நாங்கள் இனிமேல் பாதுகாத்துக்கணுங்க